மூவரில் எந்த ஒருவர் காப்பாற்றப்படுவார்? ரைட், ஜனனி. சரி, ரொம்ப பீடிக்க வேண்டாம். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான், நேத்து நம்மளுடைய விக்ரமன் மட்டும்தான் செய்வானாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு மற்றவங்களெல்லாம் சேவ் பண்ண போறாரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அஜீம் தான் வந்துட்டு இன்னைக்கு முதலாள சேவ் ஆக போறாரு. ஸோ ஆர்டர்வைஸ் பார்த்தா அவர் ரெண்டாவது தான் இன்னைக்கு சேவ் ஆக போறாரு. அதை தொடர்ந்து பேலன்ஸ் இருக்க நாலு பேர்ல மூன்றாவதாக சேவ் ஆக போறது ரக்ஷிதா, மகாலட்சுமி. பேலன்ஸ் இருக்க மூணு பேரை வந்துட்டு ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாரு நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள், ADK, மணிகண்டா மற்றும் ஜனனி. இந்த மூணு பேரில் வந்துட்டு யார் போவாங்க அப்படிங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. அன்அஃபிஷியல் லோடிங்கை பார்த்து மணிகண்டா தான் போவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ADKவை சேவ் பண்ண வச்சுட்டு மணிகண்டாவா ஜனனியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வருது. ரெண்டு பேருமே ஹாட் சீட்டில் உட்காடுறாங்க. இதில் வந்துட்டு ஜனனி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு எவிக்ஷன் கார்டில் ஜனனி அப்படின்ற நேம் எடுத்து வந்து காட்டுறாரு. ஸோ ஜனனி தான் வந்துட்டு போகிறாங்க. ஜனனி போகிறப்ப வந்துட்டு அமுதவாணன் அழலை, எதுவுமே செய்யலைங்க. ரொம்பவே சாந்தமாக அமைதியாகவே இருக்கார். பிகாஸ் அவர் அழுதானா அந்த இடத்துல ஃபேவரிசம் வெளிப்பட்டுரும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. சிரிச்சுக்கிட்டே தான் வந்து தனலட்சுமியை வெளியும் அனுப்புறானா பார்த்துக்கோங்களேன். சாரி சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு ஜனனியை வெளியே அனுப்பிச்சிட்ருக்காரு. ஸோ ஜனனி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு கேம் போகும்னு நினைக்கிறேன். ADK மிஸ் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப்